இயேசு சாமி, அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே, இதோ என் தகப்பன, நீர் எங்கள் மேல் நீதியின் சூரியனாய் அப்பா நீர் உதிக்கும் போது, இதோ அப்பா உம்முடைய சட்டின் கீழ் ஆரோக்கியம் தங்கும் என்ற வார்த்தையின்படி ராஜா நீர் சகலத்திலும் சகலமாயிருந்தங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறது. அப்பா உம்மிடத்தில் வந்து புதிய வெளிப்பாடுகள் எங்களுக்குள் இறங்கட்டும் ராஜாவே. ஆவிக்குரிய உணவுகளை எங்களுக்கு தந்து ராஜா எங்களை பலப்படுத்தும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜாவான பிதாவே, அம்மேன். வாசிப்போம் சங்கீதம் 8:2. பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்ருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அன்றோ நம்மளோட பேசுகிற வார்த்தை இன்றைக்கி தான் அன்றோ நமக்கு சொல்கிறார். அதாவது தேவனுடைய பகஞ்சர் பழிகாரனை அடைக்க போகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், குழந்தைகள் பாலகர் வாயில் பலன் உண்டு பண்ணுறாராம். ஐ மீன் வசனம் என்ன சொல்லுது, குழந்தைகள் வாயில் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், பலன் உண்டு பண்ணுறாரு பாலகர். சரியா, இப்போ குழந்தைகள்னா யாரு, பாலகர்னா யாரு, சின்ன பிள்ளைங்க. பாலகர்னா ஒரு வயசு கம்மியா இருக்கிறவங்க. சரியா, இப்போ இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழந்தைகள் பாலகர் வழியா நான் வந்து சத்துருக்களை எதிர்க்கும்படிக்கு செய்யறேன் அப்படின்னு. இப்போ இந்த குழந்தைகள் வளரும் போது, குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பாங்களா, வளருவாங்கல்ல, வளரும் போது அப்போ இந்த வார்த்தை நிறைவேறுமா, வளர்ந்த பிறகு அவங்க சத்துருக்களை எதிர்த்து நிற்பாங்களா இல்லையா, குழந்தைகளா இருக்கும்போது மாத்திரம்தானா, குழந்தைகளா இருக்கும்போது மாத்திரம் தான் செய்ய முடியுமா, வளர்ந்த பிறகு செய்யத்தானே முடியும். அப்போ குழந்தைகள் பாலகர்னு சொல்ற அர்த்தம் இது வயசை குறிக்குதா, நார்மலா வயசு குழந்தைகள் அப்படின்னு குறிக்குதா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்துகிற காரியம் இது பாலகர் குழந்தைகள்னு சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைகள் இல்லை. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக இப்போதான் புதுசாக வராங்க இல்லையா, புதுசாக வருவாங்க. அப்போ அவங்க தான் ஆண்டவருக்குள்ளே உதிக்கும் போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஐ மீன் அவங்க தான் பாலகராக இருக்கிறாங்க, அப்போ புதுசாக இப்போ தான் பிறக்கிறாங்க ஆண்டவருக்குள்ள. அப்போ புதுசாக வரும்போதே ஆண்டவருக்குள்ள விசுவாசம் அதிகமாக இருக்கும் போது, நம்பிக்கை அதிகமாக ஆண்டவருக்குள்ள வச்சு ஆண்டவர் மேலே அன்பு வைத்தவங்க வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்களையும் பலப்படுத்துவார். ஐ மீன் ஏன்னா நமக்கு இந்த காலத்தில் குழந்தையாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னா பெரியவங்களாக மாறிடுவாங்க. பெரியவங்களாக மாறிட்டா குழந்தைகளுக்கு மாத்திரம் தான் இந்த வரம் செயல்படுது நம்ம நினச்சோம்னா, வளர்ந்த பிறகு எப்படி செயல்படும், செயல்படாது இல்லையா. அப்போ உண்மையான சத்தியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறவர்கள் அவங்க தான் குழந்தைகள் பாலகர். இப்போ இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு உதாரணம் தாண்ட நமக்கு சொல்கிறாரு அப்போஸ்தலர் 7:171 ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, ஸ்தேவான்ற ஒரு கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன். சரியா, அது இவங்க பேதுரு தான் அங்கே எல்லாருக்கும் சீஷர்களுக்கு பிரதான சீஷராக இருக்கிறார். சரியா, அவங்க அதே மாதிரி பிரதான சீஷர்கள்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழியம் பண்ணும்போது அங்கே என்ன உண்டாகுதுன்னா, அங்கே எல்லா தேசத்தை சேர்ந்தவங்களும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க இல்லையா. எல்லாரும் வந்திருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் எங்களை சரியாக விசாரிக்கலன்னு பிரச்சனை வருது. யூதர்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, எங்களை சரியாக கவனிக்கல அப்படின்னு அந்த பெரிய கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போது பேதுரு என்ன செய்கிறாரு, சரி ஒரு ஆண்டவருக்குள்ள நல்லா முதிர்ச்சியாக இருக்கிற ரெண்டு பேரும் கூட்டுவா, நம்ம அவங்கள என்ன பண்ணலாம், கூட்டிகிட்டு வந்து அவங்கள பிளஸ் பண்ணி அவங்க இதை பார்த்துக்கிட்டோம், நம்ம ஊழியம் செய்கிற நம்ம இதை போய் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த ஸ்தேவான். சரியா, அவங்கள பிளஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, அந்த பந்தி விசாரிப்பு அது காரியத்துக்காக பிளஸ் பண்ணுறாங்க. சரியா நினைக்கிறீங்களா, அப்போது அதுக்கு பிளஸ் பண்ணாங்க. ஆனால் ஸ்தேவான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவராக மாறிட்டார். ஐ மீன் சரி, அவர் எதுக்கு நியமித்தாங்க, அங்கே பந்தி விசாரணை காரியத்துக்கு தான் நியமித்தாங்க. ஆனால் அவருக்குள்ள இருந்த தேவனுக்கும் அவருக்குள்ள இருந்த அந்த அன்பு ஆண்டவருக்குள்ள இருந்த விசுவாசத்தினால என்னாச்சு, ஸ்தேவான் இவங்களை காட்டிலும் நல்ல மகிமையாக மாறிட்டார். எப்படின்னு கேட்டால், அவருடைய முகம்
அப்படியே இங்கே வசனம் சொல்லுது, அவருடைய முகம் எப்படி இருக்குதான், அப்படியே பிரகாசமாக இருக்குது. அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே அவங்க அந்த பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் முகம் தேவ தூதரை போல இருந்துச்சான். மெயின் சரியா. இதுக்கப்புறம் அப்படியே அவர் பிரசங்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் மூலமாக சொல்கிற காரியம் என்னென்னா, 7 அதிகாரம் 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவனர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அமேன். அப்போது அவருடைய கண் மனக்கண் அவ்வளோ பிரகாசமாகி வானத்தை நிமிந்து பார்த்தாங்க, பிதாமகிய தேவனுடைய வலது பாரசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறத அவர் பார்க்குறாரு. மெயின், இவர் எப்போ வந்தார், பேதுரு மாதிரி ஆண்டவர் கூட ஆரம்பத்திலே இல்லை சரியா, அப்போ தான் பந்தி விசாரணை காரணத்துக்கு வந்தார். அவர் குழந்தைய போல தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைய போல தான். ஆனால் சத்ரு எதிர்க்கிற பலன் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த குழந்தை போல இருக்கிற அவங்களுக்கும் கொடுத்தாரு. ஆவிக்குரிய கண் பிரகாசம் அடைந்து அவர் என்ன செய்தார், தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக செய்தார். அம்மே சரியா. அப்புறம் பாருங்க, இன்னும் நல்லா அந்த வசனங்களை வாசிக்கும் போது, அவர் அது வசனம் கல் எறிகிறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்தாத இருவாண்டவரேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் இருதயம் எவ்வளோ அன்பு உள்ளதாக இருந்திருக்கும் இல்லை சரியா. அப்போ பாரு, அவர் அப்போ தான் உள்ளே வராரு, பந்து விசாரணைக்கு வராரு. ஆனால் தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியம் அதிகமானதுனால அவர் தேவனுடைய சாயலாகவே அவருடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டாராகவே அவர் மாறிட்டார். அமீன். நம்மளை கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஊழியம் செய்கிறதுக்கோ இல்லை கத்தருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கணுமா, எனக்கு வயசு நிறைய ஆகணுமா, நான் வந்து நிறைய ஞானமுடையவனாக இருக்கணுமா, நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுமா, அதெல்லாம் ஆண்டவர் கேட்குறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கும் உனக்கும் உள்ள அன்பு அதிகமாக்கணும். அமீன். தேவனுக்கும் உனக்கும் உள்ள அன்பு அதிகரிக்கும் போது நீ என்ன செய்ய முடியும், தேவன் விரும்புகிற காரியத்தை உன்னை கொண்டு அவர் செய்வார். அமீன். அதே போல் அந்த ஊழியம் எப்படி அவர் குறுகிய காலத்தை செய்து முடிச்சிட்டார். அமீன். ரொம்ப காலம் இருக்கிறதால உண்மையான அன்போடு ஆண்டவருக்கு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த ஊழியத்தை வேகமாக செய்ய வைத்து அவங்கள தேவனுக்குள்ள கூட்டிகிட்டு போவார். அமீன். நமக்கு தேவன் சொல்கிற காரியம் என்னன்னா, ஊழியம் செய்கிறதுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ண தேவை, எனக்கு இன்னும் வயசாகணும், நான் நிறைய படிக்கணும் அப்படின்ற யோசனையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தேவனுடைய பாதத்தில் நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நான் செய்கிறேன்னு நம்ம சொல்லும் போது ஆவிக்குள்ளாக அவர் என்ன செய்வார்னா, வேதத்தின் ரகசியங்களையும் வேதத்துடைய அந்த வல்லமையும் நமக்குள்ளே வைப்பார். அமீன். முக்கியமாக அவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே வரும். அமீன். அவருடைய கனி நமக்குள்ளே ஆண்டவர் வைப்பார். அது வைக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், மகிமையாக ஆண்டவர் சித்தத்தை செய்ய முடியும். அமீன். நீங்க நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான், புதுசாக இப்போதானே வந்தாங்க இவங்க, இவங்களால செய்ய முடியுமா அப்படின்னா, செய்ய முடியும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அமீன். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அமீன். புதுசாக இப்போதான் ரட்சிக்கப்பட்டான், இவங்களை கொண்டு ஆண்டவர் செய்வாரா, நான் இத்தனை வருஷமா ஆண்டவர்களை இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அமீன். பாலகர் போலவும் குழந்தையை போல இருந்தாலும் தேவனிடத்துல நெருங்கி இருக்கிறவங்கள தேவன் மகிமையா பயன்படுத்துவார். அமீன். சரியா, இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். அமீன். ஜெபம் பண்ணலாமா. ஈசப்பா என் தகப்பனு, என் அன்பின் தேவன் ஆகிய கர்த்தாவேன், இதோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் தகப்பனே அப்பா, இதோ உமக்குள்ள புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கிற அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் ஒதுக்கட்டும் ஆண்டவரே. என் தகப்பனே அப்பா, பிள்ளைகளை மகிமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. என் அன்பின் தேவன் ஆகிய கர்த்தாவே, உம்முடைய சாயல் ஏதோ உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துவோடைய கனி உடையவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. மகிமையின் தேவன் ஆகிய கர்த்தாவே, எல்லா நிலையிலும் அப்பா உமக்கு சாட்சி கொடுக்கும்படிக்கு ராஜ்யங்களை பலப்படுத்தும். இதுவும் அப்பா என் தேவன் ஆகிய கர்த்தருடைய குணாதிசயம் அவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னபடி என் தகப்பனே அப்பா, இந்த பாவத்தை அப்பா சுமத்தாதிரும் என்று சொல்லத்தக்கதான் எங்கள் மனதை மாற்றி அருளும் ஆண்டவரே. அப்படி நம்ம மாத்திரம் மகிமைப்படட்டோம் அப்பா. பின்குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நன்றி சொல்லி ஜெபிக்கும். ராஜாதி ராஜாவான பிதாவே, அம்மேன்.